மக்களே, நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேபிஆர் ஃபிஷிங் ஹார்பரில் இருந்து மீன் பிடிக்க வந்து கிளம்பிருச்சு. பாருங்களேன் நில வெளிச்சம். வாவ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபிஷ்டெல் தமிழ். நம்ம போட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் வந்து மீன் பிடிக்க வந்து வந்துருச்சு. நம்ம போட்டில் இப்போ வந்து முதல் பாடு வலையை வந்து போட போகிறோம். நம்ம வந்து கூடங்குளம் ஆழ்கடல் கோயிலில் வந்து மீன் பிடிச்சிட்ருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். எந்த மீனை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாத்தி மீனை நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அந்த மீனை பிடிக்கிறது வலையை வந்து இப்போ போட போகிறோம். முதல் நாள் முதல் பாடு வலையை வந்து இப்போ கடலில் வந்து போட போகிறோம். அந்த காட்சி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த செட்டிங்கில் இருக்கிற தெரியுது நம்மளோட கடப்போட்டில். இப்போ வலையை போட வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. காலையில் வந்து 6:30 வலையை வந்து போடுறோம். இப்போ பாருங்க நம்ம போட்டில் இருக்க எல்லோரும் எப்படி வந்த வலையை வந்து கடலில் போடுறாங்க அப்படின்னு. மக்களை, நம்ம போட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வலையை வந்து கடலில் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கையில் ஒரு பால் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இதை வந்து போயா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம போட்டில் வந்த வலை இருக்கு இல்லையா, இது வந்து கடலோட அடியாளத்தை வந்துட்டு இருக்கும். அந்த வலை கொஞ்சம் எழுந்திருச்சு, கொஞ்சம் நிலத்துக்கு மேலோட்டமாகவும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த போயை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து வீசி போடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வலையில் அந்த பின்னல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த போயில் வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா வீசி போடுறாங்க. அப்படி மாட்டிக்கிடுச்சுன்னா வலையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுற்றிடும், கரெக்டான பொசிஷனில் கரெக்டான ஸ்டேப்பில் இது வந்து வலையில் வந்து வலை வந்து போகாது. அதனால பார்த்தீங்கன்னா இப்படி வீசி போடுறாங்க. இந்த போயை வந்து கரெக்டாக போகிறத வச்சு தான் நம்ம வந்து வலையை வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து முடிவுக்கு வருவோம். இப்போ அதை வந்து கவனமாக வந்து போட்டுட்ருக்காங்க. காற்று பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது, பட் 2 நாள் கழிச்சு வந்து ரொம்ப காற்று போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 நாளுக்கு உள்ளாடியை வந்து நம்ம தேவையான மீன்களை பிடிச்சிட்டு இங்கேருந்து போகிற மாதிரி தான் நமக்கு வந்து பிளான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நம்ம ஒன்று நினைக்க கடவுள் பார்த்திங்கன்னா ஒன்று நினைப்பார். ஸோ பார்ப்போம் இந்த தடவை என்ன நடக்கு அப்படின்னு. இப்போ வலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். அந்த போயான்னு சொன்னால அது பாருங்கள், அழகாக பிரிஞ்சு வந்து கரெக்டான ஷேப்பில் போகுது. அந்த போயை கரெக்டான ஷேப்பில் போகிறத பார்த்து தான் நம்ம வந்து வலையை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கடலில் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். இப்போ வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா போடை வந்து தண்ணியிலோட போகிறோம். போடுன்னா நம்ம போட்டோட ரெண்டு சைடு அந்த மஞ்சள் கலரில் ஒரு இரும்பு மாதிரி தெரியுதுல, அதை தான் வந்து தண்ணியில் போடுவோம். அது பார்த்திங்கன்னா வலையிலோட அந்த கயிற்றில் வந்து கனெக்டாக இருக்கும். இப்போ அதை வந்து எப்படி தண்ணியில் போடுறோம் அப்படின்னு காட்டி தரேன் பாருங்கள். மக்களை, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம போர்டு பார்த்தீங்கன்னா வலையோட கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன் அந்த மஞ்சள் கலர் அந்த போர்டை பாருங்கள், அந்த ரெண்டு கயிறு மாதிரி கனெக்ட் ஆயிருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா வலையிலேருந்து வர கயிறு. வலை பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயோ இருக்கும், அதுலேருந்து வந்து அந்த ரெண்டு கயிறும் ரெண்டு சைடில் இருக்க போர்டையும் பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ தட்டாருன்னு பார்த்தீங்கன்னா போர்டை வந்து தண்ணிக்குள்ளே விடுவோம். வலையும் பார்த்திங்கன்னா அப்படியே இதோட வெயிட்டில் வலையும் தண்ணிக்கு கீழே வந்து போயிடும் பாருங்கள். Thank you.
மக்களே, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போர்டையும் வலையும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ வந்து ஸ்டீல் ரோப்பை வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்டீல் ரோப் பார்த்திங்கன்னா நம்ம போர்டு இருக்குல்லையே அது கூட பார்த்திங்கன்னா கனெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டீல் ரோப் வந்து 300 மார்க் ஸ்டீல் ரோப்பை நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து இழக்க போகிறோம். இது இழக்கி முடித்ததும் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டீல் ரோப்பையும் கடலில் வந்து இழக்கி முடிச்சுட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட் வந்து ஃப்ரெண்டில் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். நம்ம போட்டில் போட்ட அந்த வலை இருக்கே அது வந்து நம்ம போட்டில் இருந்து 350 மார்க் தூரத்தில் வந்து கடலோட அடியாளத்தை வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மணி நேரம் இந்த வலையை வந்து இப்படி இழுக்க போகிறோம். இழுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து வலையை எடுத்து பார்ப்போம் என்ன மீன்கள் வந்து கிடச்சிருக்கு நம்ம பார்ப்போம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாட்டிகள் 5 நாட்டிகள் தூரத்துக்கு நம்ம வந்து இழுத்துட்டு போவோம். அப்புறமா வந்து இந்த வலையை வந்து எடுத்து பார்ப்போம். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா போட்டில் வந்து காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ ஏன்னா கேட்டிங்கன்னா, கிளாத்தி மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்குது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய கிடைக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போயே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்பாங்க. மீன்கள் வந்து நிறைய கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக வந்து இருக்கோம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காட்டி தரேன், நம்ம இந்த வலையை எடுத்து நமக்கு என்ன மீன்கள்லாம் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, நம்ம போட்டோட எக்ஸ்போ கவுண்டரில் வந்து இந்த மீன்கள் வந்து நிறைய காட்டுது. அந்த மஞ்சள் கலரில் காட்டுது இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா மீன்கள். ஸோ நமக்கு மீன்கள் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து அடுத்து வலையை வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கான சஸ்பென்ஸ் உள்ள பதில்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க.